Hallelujah, 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 ralamashere babra lariyatanara, hallelujah. Thank you, Lord Jesus, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். உமக்கு நன்றி, 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. உம் நாமம் வாழ்க ராஜா. உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம் நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Ellar stotrangalai eduthu kondirukkalama. Aviyanavarude aalugai nammathile nirivai thangumbadiyai. Thank you, Jesus. Hallelujah. 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 Kartharukku magimai. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மனதார துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்த தேவனப்பா, உம்மேல் நோக்கமாயிருக்கிறோம், வாஞ்சையாயிருக்கிறோம். எங்கள் தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். போற்றப்படத்தக்கவர் நீராண்டவரே, புகழப்படத்தக்கவர் நீராண்டவரே, எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் நீராண்டவரே. உம்மை மனதார உயர்த்துகிறோம், மனதார போற்றுகிறோம், மனதார மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே, நீர் உன்னதமான கர்த்தர், எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் பலனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மறைவிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் கேடகமே, எங்கள் மகிமையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம்.
உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் பிரசனம் ஓடி வருகின்றேன். பிரசனம் ஓடி வருகிறேன், ஆண்டவரே ஓடி வருகிறேன், வருகின்றேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். வல்லமை உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை உம் கிருபை எனக்கு உதடுகளாலே, உதடுகளாலே துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. பாடுவோம், துதிக்கின்றே. சரபல மதுடரா அந்தனரே, தேவனே தேவா உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல உமக்காயேகிறேன். படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன், படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன். ராஜாமத்தில் தியானிக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். ஆமென். தியானிக்கின்றேன் உம் சிறகுகளின்
நிழல் தானிலே உலகை மறக்கின்றே. உம் சிறகுகளே ஓரல மதுரோல மம்ரே சந்தனலரா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய், தேவனே தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீர் இல்லாத நிலம் போல, தண்ணீர் இல்லா உமக்கா ஏங்கினேன் சொல்லுங்க. உமக்கா ஏங்கினேன் எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றிக் கொண்டதே. ஆமென்னது க்ளோரி. உம் வலக்கரமோ என்னை நாளும், உம் வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. நன்றியப்பா, என்னை நாளும் தாங்கி கொண்ட உன்னுடைய கரத்துக்காக ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. ஆமே தேவனே என் தேவா, தண்ணீர் இல்லாத நிலம் போல உமக்காக ஏங்கினேன் ஆண்டவரே, உமக்காக ஏங்குகிறேன் அப்பா. ஒரு அமஜனே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாழ்நாள் எல்லாம், வாழ்நாள் எல்லாம் உம் நாமம் வாழ்த்தி. ஆமென். வாழ்நாள் Glory Jesus. சுவையான உணவை, சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றே. சுவையான உணவை உண்பது போல். ஆமென் ராஜா. நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, தேவனே என் தேவா, உம்மை தான் நோக்கினே. தண்ணீர் இல்லாத நிலம் போல தாகமா ஏங்குறேன் அப்பா. ஆமே தாகமாய் ஏங்கினே. தேவனே தேவனே உம்மை நோக்கினே. தண்ணீர் இல்லா நிலம் போல உமக்காக, உமக்காக. ஆமென் உமக்காய். அப்படியே கைகளை சேர்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லு, ஜீவனை பார்க்கிலும் கிருபை, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு எனக்கு போதுமப்பா. உதடுகளாலே துதிக்கிறேன், உதடுகள செரமல மதுடர மக்கரவா அந்த நலரே. ஜீசஸ் ஜீசஸ்
உமக்காகவே தேவன் உமக்காக ஏங்குகிறேன், உமக்காக என் உள்ளம் ஏங்குறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சரபகம் அம்ரோல மம்ராத நலரா அமே ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை அப்படியே விரித்து உயர்த்தி கண்களை எடுத்து சொல்லுவோம், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். எங்கள் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், வாழ்வே வழியே சத்தமா சத்தமா ஓரல மகரோ சந்தனரே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ இருதயத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எங்கள் வாழ்வே வாழ்வே. எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் இயேசுவே, எங்கள் எல்லா மாணவரே, சரபக மாம்ராத நலரே, வாழ்வே வழியே. ஜீசஸ் க்ளோரி லமதுனரா. கரங்களே செய்து ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி அமே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஃபாதர். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உங்கள் சமூகத்தில் மீண்டும் எங்களை கூடி வர செய்தீரே, ஸ்தோத்திரம். இந்த சாட்டர்டே வர்ஷிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நீ பாட துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே வைத்து கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வரவேண்டியவர்களின் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, அடியாரை கர்த்தர் கிருபையாய் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடங்களும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். உடைய வல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். வல்லமையுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று 63வது சங்கீதம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 63வது சங்கீதம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். Thank you Lord Jesus. சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்.
என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உமை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உமை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உமை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வனாந்திரத்திலிருந்து தாவீது சொல்லுகிறார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு துதிக்கும் போது சந்தோஷத்தோடு துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம். சிலர் சிலர் பற்றி சொல்லுவாங்கல்ல, இந்த ஆளை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு ஆயிரம் நாக்கும்பாங்க. சும்மா ஆயிரம் நாக்கு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. சிலரை குறித்து சிலர் பேசும்போது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பிளேயரை வச்சு அந்த பிளேயரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த தலைவரை குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க. சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு சில நட்சத்திரங்களை வச்சுருப்பாங்க, அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமென். மனதை கவர்ந்தவர்களை குறித்து பேசும்போது அந்த முகம் காட்டி கொடுக்கும். இந்த ஆளை பற்றி பேசுனா சிலருக்கு சபையை குறித்து பேசுறது அவ்வளோ சந்தோஷம், ஊழியர்களை குறித்து பேசுறது அவ்வளோ சந்தோஷம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து பேசுறது? ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு ஆண்டவரை பற்றி பேசினாலே என் உள்ளம், தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் நல் விசேஷத்தால் நிறைந்திருக்கிறது. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆமே. என் இருதயம் நல், தாவீது இவ்வளோ சங்கீதம் பாடுறதுக்கு காரணம் என்னவென்றால் இருதயத்தை நல் விசேஷங்கள் கர்த்தர் செய்தது. அதனால தான் நிறைய இடத்துல கர்த்தர் நல்லவரும்பார் வர்க்கிருவை என்று. எவ்வளோ பிரச்சனையை சந்தித்த மனுஷன், ஆனால் இருதயத்தில் எதை மட்டும் வச்சிருக்கிறார் தெரியுமா? நல் விசேஷங்கள், நல் விசே நல்ல காரியங்கள். கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனையில் மனிதன் என்ன செய்தான் என்று பார்ப்பதை விட கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தார். அதனால தான் சங்கீதத்தில் எழுதுகிற ஆபத்தில் அனுகூலமான துணை, அனுகூலமான துணை அது எழுதுகிறார். என் ஆபத்தில் இவன் எனக்கு இப்படி பண்ணான்னு எழுதலை, ஆபத்தில் கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணை, அடைக்கலமானவர். சத்ரு நெருக்குகிறான் என்று சொல்லும் போது தாவீது சொல்ல, நான் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அப்படிங்கிறார். 57 அவர் எனக்கு அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்க போறார். ஆமே. பிரச்சனை மாறும்போது தான் நமக்கு இந்த நம்பிக்கையே வருது. தாவீதுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்பிக்கை வருது. ஆமே. அந்த ரகசியம் தான் என்னன்னு தெரியல. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அவன் என்ன ஒரு நம்பிக்கை. இருதய நல் விசேஷத்தால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றேன். அப்படி கொஞ்சம் சிரிச்சுட்டே இந்த பாட்டை பாடலாம். ஆனந்த ஆனந்த களிப்புள்ள உதடு, அப்படி இல்லை, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. சந்தோஷமா கையை தட்டி பாடி. ஏமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் போற்றி புகழ்கின்றேன். பாடுங்க. அறுசுவை உணவு, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு. ஆமென்.
தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள ஆமே ஹல்லேலூயா ஆனந்த களிப்புள்ள உதடுகளா சத்தமா சொல்லுவோம் மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது உயிரிலும் மேலானது உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த அவே ஜீசஸ் ஆனந்த களிப்புள்ள எல்லாரும் சொல்லு அறிக்கை செய்வோம் தேவானே நிரந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் ஆர்வத்தோடு வந்திருக்கிறம்மா ஆமென் மகிமை வாசிக்கிறே வல்லமை காண்கிறே வல்லமை காண்கின்றேன் ஆனந்த க்ளோரே சலமக்கமரோதனலரே ரீட்டலரா சுரோலரியாச்சனரே நீர்தானே என் துணையாணி நீதானே என் துணையாணி உம் நிழலில் களி கூறுவே உறுதியாய் உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா ஜீசஸ் வலக்கரம் தாங்குதையா ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா அறுசுவை உணவு அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே அறுசுவை உணவு தினமும் துதிக்கின்றே ஒரு விஷயம் கூட சொல்லுவோம் தேவனே தேவனே நிரந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் ஆமென் மகிமை வாசிக்கிறே வல்லமை காக்கிறே ஆமென் வல்லமை காக்கிறேன் ஆனந்த இரபம்ரோ சந்தனலரே கதனரா ஆமென் ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றே அறுசுவை உணவு ஆமென் ஜீசஸ் க்ளோரி தினமும் துதிக்கின்றே போற்றி புகழ்கின்றே
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி ஹாலலூயா, முழு பலத்தோடு முழு பலத்தோடு. ஆமே ஆமே ஆமே. Thank you Father. Hallelujah. ஆமே. கண்மலை ஆனவர் அவர். Hallelujah. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அது சொல்லி முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பாராட்டுகிற கிருபை. ஆமே. துன்பம் சூழ்ந்த வேளையிலும் ஆமே இன்பமாய் வந்தவர் நீர். Hallelujah. Hallelujah. தேவன் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணியே நன்றி சொல்லுவேன். கண்மணி போல் அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தே, வாழ்வின் பாதை இதுவே என்று கரம் பிடித்தே. கண்மலை கர்த்தா, நீர் செய்த நன்மைகள் ஓ அதை எண்ணியே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. கண்மலை கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி வரணுமோ அப்படி வருவார். பலவீன நேரத்தில் பரிகாரியானவரே, எல்லாம் இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே, உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, உன் மாறாத அன்புக்கு ஈடாய் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே நீ நினைச்ச மாதிரி நன்றி சொல்லாதது கோச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு சரியான வார்த்தை வாயில வரமாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் செய்தது பெருசு, நான் சொல்லி அதை சின்னதாக்கிடக்கூடாது. ஆமே. பல நேரத்தில் நம்ம சொல்லி என்னதாக்கிறோம், சின்னதாக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாது, அதை சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. நம்ம மலையாளத்தில் ஒரு பாட்டு பாடுவோம்ல, எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத்தவன் கிருபைகள். அவன் அது தீராது, தீராது. கர்த்தர் நல்லவர். எப்பவுமே நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். நம்ம அதிகமாக நினைக்கிறது கர்த்தர் செய்தது அதுதான் இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றதுக்கு அப்புறம் நேரம் இருக்காது. ஹல்லேலூயா. மற்றவைகளுக்கு நேரம் இருக்காது. கர்த்தர் நல்லவர். இந்த பாடலை நன்றியோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை. கண்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள். கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணியே. கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தே, வாழ்வின் பாதை இதுவே என்றீர், கரம் பிடித்தே நடத்தினீர். கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணியே நன்றி சொல்வே. கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே
நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. பாடுங்க, பலவீன ஆமே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. உளையான சேற்றில், உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவர் நீரே. உந்தன் மாறாத அன்பு கீடாய் வேறொன்றோ? கண்மலையே, கண்மலையே அப்பா, அதை எண்ணியே நன்றி சொல்வே. கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே, துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக glory Jesus. தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே கிருபை. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் தொல்லை கஷ்டங்கள் துதிக்க செய்தீரேப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமே? ஜீவனுள்ள காலம் முந்தன் நன்மை கீரூபை தொடரும் எந்தன் வாழ்நாளெல்லாமும் நாமம் பாடி மகிமை படுத்துவே. கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணியே. கண்மணி போல காப்பவரே, அனுதினமோ மனுதினமும் ஓரலம் அம்ரா செத்த நலரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ரலப சதனரே, ரிபம்ரா கலரா சதனரே. கண்மலை கத்தாமே, நீ செய்த நன்மைகளாயிரமாதைய ஓரலமம்ரா தனலரா சேரி மம்ரா ரிகலரியா தனரே. கண் துன்பம் சூழ்ந்த வேளையில் இன்பமாக வந்தவர் வந்திருக்கிறாரா? ஆமே, அல்லேலூயா. துன்பம் சூழ்ந்த வேளையில் இன்பமாக வந்தவர், தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலையும் துதிக்க வைத்தவர். 2011-12 தெரில, ஒரு டிசம்பர் எண்டு நைட்டு ஒரு மணியா 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், கத்திருந்த பாட்டை கொடுக்கும்போது அதெல்லாம் காத்திருக்கிற காலங்கள். ஆமாம், ஊழியத்துக்கு 2007 கடைசியில் ஆண்டவர் அர்ப்பணிக்க வைத்து 8 வருஷம் ஆண்டவர் அப்படியே காத்திருக்க வைத்தார். அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் பாட்டை கொடுத்து பாட வச்சுட்டே இருப்பான். அப்படி தேவன் கொடுத்த ஒரு பாடல் இது. நியூ இயர் சர்வீஸில் நாங்கள் ஃபேமிலியாக ஆண்டவர் பாட வைத்தார். ஆமாம், அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஹல்லேலூயா. நான் செஞ்சதை பாரு ஆண்டவரே, இந்த வருஷம் முடிய போகுது, அடுத்த வருஷம் நான் காத்துருக்கணுமா? 2008 முடிஞ்சு, 9 முடிஞ்சு, 10 முடிஞ்சு, 11 முடிஞ்சு. ஆமே ஆண்டவர் அப்போ நினச்சி பாதி தான் ஆச்சு. ஆமே, 86 75 கர்த்தர் ஆபிரகாம்ட்ட வாக்கு கொடுக்கும்போது 86 திரும்ப ஆபிரகாம் கேட்பார், அடி எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் நினச்சிருப்பார், பாதி தான் ஆச்சு, இன்னும் 13 அடி வெயிட் பண்ணணும். சில நேரத்தில் நம்ம பாதியிலேயே சோர்ந்து போயிடும். ஆமென். அந்த நேரத்தில் துதிச்சு பாருங்கள்,
கன்மலையே கர்த்தாவே நீர் செய்த அதை போற மாமா சாக்கலா மாமலா தான் Thank you, Holy Spirit. Mani Volkami Anudinamum Ennai Nadat Nalla Vaathaiyum Priyamanavargale Aagaram Illama Pattiniya Irukka Kooda Prachana Illa Vaarthai Illama Pattiniya Irukkaadhinga Vaalave Mudiyadhu Hallelujah மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வார்த்தை இல்லாத பஞ்ச வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி போயிடணும். ஆமே வாழவே முடியாது. நம்ம வார்த்தை வார்த்தையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்துவா. அதை நான் எப்படி நம்ப? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி இருக்கிறேன், நீ வாழணுங்கிறதுக்காக. பாவ சேற்றிலிருந்து நாம் தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். தேவனால் தூக்கி எடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உயரமான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 18 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். தாவீது இப்படி சொல்லுகிறார் சங்கீதம் 18 ஆமேன். அதனுடைய 33 அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய அப்போ என்னுடைய நான் எனக்கென்று தேவன் சில ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அப்போ நிறுத்துறதுக்கு இங்கே சொல்றார் என் காலை மான்களுடைய. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்ன? 40 சொல்ற என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஹலலூயா. உயரமான ஸ்தானங்களை செட் பண்ணி வச்சுட்டு தாழ்வில் கிடந்தவனை நினைக்கிறார். என் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. நீங்க உங்களுக்கு ஸ்தானத்தை செட் பண்ணாதீங்க. செட் பண்ணா அதுல இருக்கிற இன்னொரு ஆள் மேல நமக்கு என்ன வரும்? என்ன ஆமாது? அவன் பொறாம வரும். நம்ம பிரச்சனையை நாம நிறைய செட் பண்ணி வைக்கிறோம். நான் எப்படியாவது இதை அடையணும், எப்படியா? அப்ப அந்த ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா நமக்கு ஒரு மாதிரி வரும். தாவீதுக்கு யார் மேலே பொறாம கிடையாது. ஏன்னா இது செட் பண்ணி வச்சது கர்த்தர். ஆமே. அதாவது ஒரு காலத்தில் ஆமே ட்ரீமில் கூட கனவுல கூட காண முடியாத காரியங்கள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது என்றால் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? தாழ்வில். கர்த்தர் தூக்கி எடுத்து பலப்படுத்தி அதான் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி போல ஆக்கி. ஆமே. அப்போ அதுக்கு ட்ரெயின் பண்றார், உருவாக்கி. 34 சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு. ஆமே. இதே தாவீது தான் சவுல் ஆயுதங்களை கொடுக்கும் போது தூக்கிட்டு போக முடியல. இப்போ வெண்கல வில்லும் என் புயங்களால் ராஜாவை இந்த வில்ல வளைக்க முடியல. ஏதா ஆமே ஹல்லேலூயா. பழக்க இது வந்து ஒரு நாள் இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் காத்திருக்கிற காலம். அவர் பழக்க வைக்கிறார். இப்போ நேரம் இங்க பிடி பிடி ஓகே டெய்லி இப்படி இப்படி பிடிச்சி பழகு. மியூசிக் படிக்க போகும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயங்கர ட்ரீமில் போவாங்க. இவங்கள மாதிரி வாசிக்கணும், அவங்கள மாதிரி வாசிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பிளாக் நோட்ஸ் படிக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டை விரிச்சு வச்சுட்டு ஒரு ஒரே ஒரு கீயை தட்டு சும்மா ஆ டங் டங் இப்படி தான் சொல்லிவிடுவாங்க. இப்போ வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணும் மனசில் என்ன ஓடும்? அப்படி சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா கிரியேட் பண்ணணும் டன் 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 அப்படின்னு. ஆனால் நேராக அங்கே கிளாஸில் போய் உக்காந்துதான் டன் 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 இப்படி ஒரு வாரம் ஓட்டிடுவாங்க. சிலர் வருஷம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, நம்ம சர்ச்சில் உள்ள தம்பி தான், கிட்டார் படிக்க போனாப்புல. அப்போ வந்து கொஞ்சம் இப்படி சொல்லி கொடுத்துட்டு மகிழ்வோம் மகிழ்வோம் பாட்டு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் போகிறாப்புல, அடுத்த வாரம் அதே பாட்டு. அதுக்கு அடுத்த வாரம் போகிறாங்க, அடுத்த வாரம் அதே பாட்டு. அப்போ சார் இது தானே சார் போன வாரம் சொல்லி தந்தேன் 1 அதுக்கு 3 சரணம் உண்டான்.
அதுக்கு அதனால மூணு தடவை நீ மூணு ஸ்டான்ஸாக இருக்கு அந்த பாட்டுக்கு. அப்படியே ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. இந்த டங் 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 அடித்த உடனேயே போட்டுட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. நானும் அப்படி போட்டுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வயலின் படிக்கணும்னு ஆசை. ஒருத்தர்கிட்ட போனேன், நம்ம பார்த்த வயலின்லாம் வேறு. டான் மூன் வீடியோவில் வயலின் எடுத்தவர் அப்படி வாசி அப்படி அதை பார்த்தோன்னா எனக்கு வயலின் படிக்கணும். நேராக போயாச்சு. கழுத்துக்குள்ளே இப்படி சொறி இப்படி விட்டுருந்தேன்னு. நான் இப்படி பார்க்கலையே, இல்லை இப்படி தான் பிடிக்கணும், இதுதான் ரூல்ஸ். அடுத்த நாள் எனக்கு கழுத்தை திரும்ப முடியலை. அவ்வளோதான், வயலிடும் போச்சு. பழக்கு வைக்கும் போது வலிக்கும். ஆனால் எதுக்கு இதெல்லாம் பழக்கு வைக்கிறார்? என்னுடைய உயர்தலங்களிலே. தாவிதே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நான் மேய்ப்பனாக தான் பார்க்குறாங்க. நான் உன்னை ராஜாவாக பார்த்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. யாருண்டு உமக்கு நிகராய்? உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே அவே. நீர் ஒருவர். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தாவீது சொன்னது பார்த்தீங்களா? ஆமா, எது எது கடினமா இருந்துச்சோ அது என் புயங்களாலே வளையும்படி. உன் கையை அப்படி பாருங்க. ஆமா, இந்த கையை வச்சுதான் செய்ய போறான். நல்ல கைகளை தட்டு, இந்த இந்த கையை கொண்டு. ஆமா, இதை செய்ய வைக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை வளப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. செய்ய வைப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சிலர் கீபோர்டு வாசிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வருவா, அவ நானும் வாசிக்கிறதில் வாசிப்பா வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என் கையை வச்சு அவ கையை பிடிச்சி அந்தந்த நோட்டில் வைப்பேன். வைக்கும்போது சவுண்டிங் கரெக்டாக இருக்கும். உங்க அழகான கெங்கல் அப்படியே கேட்கும்போது வாசித்த மாதிரியே இருக்கும். ஆனால் என்னன்னா, அவ கை மேலே என் கையை பிடிச்சி, என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிறேன். அப்போ அவருடைய கை அப்படியே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மேன்மையான சந்ததியாக மனசில் செட் பண்ணி வச்சிட்டார் அவர். தாவீது, அதான் தாவீது, நீரனை மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். அங்கே பார்த்தா தாவீது எங்க கிடக்கிறாரு? ஹல்லேலூயா. பார்த்தார், இது வேலைக்காகாது, தூக்கு தூக்கு. சில இடத்துல சில ஸ்தானத்துல இருந்து கத்த தூக்குறார். என்னாண்டவர் இருந்த வேலையும் போச்சு. இல்லை, என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்தில். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல கரங்களை தட்டி அவரை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஜீசஸ். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. எல்லாரும் பாடுங்க. உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. க்ளோரி. யாருண்டு 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 உமக்கு நிகரா? உமை போல் யாரும் இல்லை. ஆமென். சலபப்ரா கமம்ரா க்ளோரே. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. சொல்லுவோம், போற்றப்படத்தக்கவர் நீரே. ஆமென்.
போற்றப்படத்தக்கவானீரே பரிசுத்த நாமமுள்ளவரே கோரி ஆமென் பரிசுத்த நாமமுள்ளவரே யாருண்டு யாருண்டு யாரும் இல்லை அப்பா அமே நீர் ஒருவரே உள்ள ஒருவரே ஆராதனை கொரியவர் நீர் ஒருவரே உள்ளத ஒருவரே மகிமையால் நிறைந்தவர் மகிமையால் நிறைந்தவர் நீரே வல்லமையில் சிறந்தவர் நீரே சொல்லுங்க மாறாத என்னே சுவே மன்னாதி மன்னனே ஆமே யாருண்டு யாருண்டு கத்தரும் நீரே செயல்களில் வல்லவா நீரே சத்தவன் சாத்தானை தோற்கடித்தவர் சாத்தானை தோற்கடித்தவர் சேமம்ரால ரத்தவரே அவே சாத்தானை தோற்கடித்தவரே யாருண்டு யாருண்டு போல யாரும் இல்லை ஆமே யாருண்டு உமக்கு நீயராமரே நீர் ஒருவரே உன்னத ஒருவரே ஆராதனை கொரியவர் நீர் ஒருவரே உன்னத நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே உன்னத ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே ஒரு விஷயம் கூட சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர் நீரே சேனைகளின் அமேன் செயல்களில் வல்லவா குளோரே அமேன் சத்தமாக சொல்லி சொல்லி சாத்தானை தோற்கடித்தவர் சாத்தானை தோற்கடித்தவர் ஒவ்வொரு வீட்டிலும் சேத்தின் கம்பீர சத்தம் கேட்பதாக சேனைகளின் கத்தரும் நீரே சேனைகளின் கத்தரும் நீரே செயல்களில் வல்லவ நீரே சேனைகளின் கத்தரும் அமே சாத்தானை தோற்கடித்தவர் சாத்தானை தோற்கடித்தவர் அமே சாவை வந்த தேவரே சாத்தானை தோற்கடித்தவரே சாவை வென்ற தேவரே ஆமே 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 ஓ ரபம்ரா செலமம்ரே யாருண்டு ஓரே உமை போ சொல்லுங்க நீர் ஒருவரே நீர் ஒருவரே உன்னத ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே உன்னதேசு ஒருவரே பரிசுத்தர் ஏசு ஒருவரே ஆராதனைக்குரியவர் அமரே சிலரே ரீமம்ரா தனலரா சதலரே ரீமம்ரா சிலரே நீர் ஒருவரே 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 Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Father. Hallelujah. Hallelujah. Oh, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஆராதிக்க சிறந்தவர், ஆராதனை நாயகர், ஆராதனை தேவர், நீர் ஒருவரே. You alone worthy to be praised. சாத்தானை தோற்கடித்தவர் அவர், சாவை வென்றவர், மகிமையாய் வெற்றி சிறந்தவருக்கு மகிமையை செலுத்து சபையே, மகிமையை செலுத்துங்கள், வல்லமையை செலுத்துங்கள் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே. ஆமென். Glory, 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 glory. Shara bala badu dara, shala bara bala bada dara, shara baba lara dara, shanda rala bakara ba. Oh, khatte rajarigam bandegara, khatte rajarigam bandegara, khatte rajarigam. Glory, 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 glory. Jesus, 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 Jesus. ஆர்ப்பரி போர்ட், ஆர்ப்பரி போர்ட். Thank you Lord. பழக்கு மிக்கிற தேவன் தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறார். Jesus, Jesus. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், உயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம், ஓ வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டிப்பான நன்மை தந்து நிரப்புகிறவர் நம்ம தீலே, நம்ம தீலே. ஆமென். Jesus, Jesus. சலபதடரபகரவ சந்தரலபகரவ ரிமரோ செலரே ரீதடரலரியந்தனரே. Hallelujah, Hallelujah. Glory, 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 glory. சகல அதிகாரங்களை துறைத்தனங்களை ஓ சிலுவையில வென்றெடுத்தவரே, எங்களுக்கு எதிரான கையெழுத்தை குலைத்து போட்டவரே, இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்தவரே, சத்ருவின் பிடியிலிருந்து பாதாள பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே. ரட்சிப்பின் மகிமை உம்முடையது, கனம் உம்முடையது, துதி உம்முடையது. ஆமே, ஆமென். Hallelujah, Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மனதார துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியதாண்டு. அதிசயமானவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் குளோரி பரிசுத்தர். ஆமென். சேராபீன்கள் தங்களை மறைத்து இந்த வார்த்தையை சொன்னார்களாம். நமக்கு ஒரு சில நிமிடங்கள் நம்ம எல்லாத்தையும் மறந்து, ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கடினமான நிலையிலேருந்து வந்திருப்பீங்க, இந்த கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் மறந்து, அல்லது ஒரு பெரிய சவால் உங்களுக்கு முன்னாக இருக்கலாம், எல்லாத்தையும் மாற்றி வைத்து விட்டு நம்மை கம்ப்ளீட்டா மறந்து இந்த நினைவோடு அவரை கொஞ்ச நேரம் இந்த பாடலை பாடி உயர்த்த போகிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்த பரிசுத்தரே ரெண்டு கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அமேன் சேனைகளின் அல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய சேனைகளின் ராஜாவையின் கண்கள் காணட்டும் ராஜாவையன் கண்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் சேனைகள் பரிசுத்த ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவரா அமேன் அகிலத்தை வார்த்தையால் அகிலத்தை வார்த்தையால் உம்மை ஆராதிப்பே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடுவோம் சேனைகளை கத்த சேனைகளின் கத்த ஆமென் சேனைகளின் பரிசுத்தரே ஆமென் ஆதியும் அந்தமுமானவர் ஆதியும் அந்தமுமானவர் இவர் அல்பாவுமேகாவுமானவர் ஆமென் இருந்தவரோ தோரி சீக்கிரம் வரப்போகும் ராஜாய்வ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா எல்லாரும் சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்தி பாடுவோம் சேனைகளின் ஆமென் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆமென் நீங்க மட்டும் பாடுங்க சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் பரிசுத்தரே கரங்களே ஹல்லேலூயா
நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர். அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்தம் உள்ள தேவர். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். உபாகமம்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தொழுது கொள்ளும் போது அவர் சமீபமாய் பெற்றிருக்கிறோமா? அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறோம் தொழுது கொள்ளும் போது. ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. வர்ஷிப் பண்ணி கூப்பிட்டு பிரேயரை சொல்லுங்க. ஆமென். தொழுது கொள்ளும் போது அவர் என்ன வந்துட்டாராம்? பக்கத்தில் வந்து, பக்கத்தில் வந்துட்டார்னா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இது நம்ம சொல்லி பக்கத்தில் வர விடாம. அதனால தான் எல்லாவற்றையும் எப்படி செலுத்தணுமா? ஸ்தோத்திரத்துடனே கூடிய மனிதர்களுடைய துதி. ஏன்னா ஆண்டவர் மனுஷன் அதுக்குன்னு தான் படைச்சார். அப்போ நம்ம அவரை, தூதர்கள் கஷ்டத்திலிருந்தல்ல துதிக்கிறது, நாம் கஷ்டத்திலிருந்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் அதை எவ்வளோ பிரியப்படுறார். நம்ம துதிக்கும் போது அவர் சமீபமாய் வருகிறார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எனவே நல்ல துதிக்கணும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்ம இணைந்து துதிப்பது, அது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது. எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்து வர முடியாது. நல்லா வரணும்னு நினச்சி சிக்காயிட்டா முடியாதுல்ல? முடியாது. கிடைக்கிற தருணங்கள் நம்ம ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டேன் துதிச்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோகம் போக விரும்புகிறவர்கள் ஆராதிக்க பழகிக்கொள்ளுங்கள். ஆமே. அங்கே பிரசங்கம் கிடையாது, அங்கே காத்திருப்பு கூட்டம் கிடையாது, அங்கே கட்டவிழ்க்கும் உபவாச ஜபம் கிடையாது. அங்கே 21 நாள் உபவாச ஜபம், வாக்குத்தத்த ஆராதனை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே எப்போவுமே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்தார். அந்த வார்த்தையை கொஞ்சம் தியானித்து நம்ம செபிக்க போகிறோம். 86வது சங்கீதம், 86வது சங்கீதம், அதனுடைய 17வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இது எழுதியிருப்பது 86 சங்கீதம் என்று தமிழ் பைபிள்ல. ஆனா பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கிறது என்றால், தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஃபேவரான, அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம்.
இந்த அடையாளம் யார் பார்க்கறதுக்கு? நம்ம நிறைய அடையாளம் பார்த்தாச்சு. பகைஞர் கண்டு. இது வந்து ஒரு அவிஸ்வாச வார்த்தை அல்ல. கிதியோன் கேட்டது தனக்கு நம்பிக்கை உண்டாகு. ஆண்டவரே நீங்க அனுப்புறீங்கன்னா போறேன், ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சைன் கூட. இப்ப தாவீது சொல்லுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே உங்க வல்லமையை காட்டி அவங்களை அடிங்க, இப்படி பண்ணுங்க. அப்படி கேட்கறதுக்கு மேல நீங்க எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறீங்கிறத அவங்கள பார்க்க வச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஏன்னா தாவீதுக்கு பேரண்ட் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, ஆனா வரமாட்டாங்க. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை தான். சகோதரர்கள் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. ஊரார் இருக்கிறாங்க, கோத்திரத்தார் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. அதனால தாவீது சொல்ல, நான் தனித்து இருக்கிறேன், நீர் வலதுபுறத்துல பாருங்க, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுறதுக்கு துணையா நிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அவங்க எல்லாம் பார்க்கட்டும் ஆண்டவரே, பார்க்க வச்சிருங்க. எனக்கு துணை செய்கிற, என்னை தேற்றுகிற, என்னை தப்புவிக்கிற, எனக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கிற, இறங்கி வருகிற ஒரு கர்த்தர் உண்டு என்பதை. சத்துரு தலை கவிழ்ந்தோ நித்தமோ என்னை தேற்றிடும், என்னை தேற்றிடும் ஆடையா இயேசுவே, இயேசுவே இன்று காட்டிடுவே, என்னை தேற்றிடும் இயேசுவே இன்று. ஹல்லேலூயா. எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கும் போது, என்னாகுமோ 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி எல்லார்ட்டும் ஒவ்வொரு கோலா வாங்க. இங்கே கர்த்தர் வந்து முறுமுறுக்கிறவங்களை எப்படி அட்டாக் பண்றார் பார்த்தீங்களா? நம்ம அதாவது சில இது வந்து நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைக்குள்ள கொஞ்சம் தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த இடத்துல எல்லார்ட்டும் கோலை வாங்குங்கிறார். எல்லார்ட்டும் வாங்க, வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல ஆரோனின் பேரை எழுத கடவாய். 4, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே எவைகளை. அந்த இடத்துல நம்ம மாம்சம் என்ன சொல்ல தெரியுமா? வேற ஒன்னையும் வைக்க அலோவ் பண்ணாதீங்க ஆண்டவர், ஏன் கோலை மட்டும் வைங்க. நிந்தித்தவர்களுடைய கோல், நிந்திக்கப்பட்டவனுடைய கோல் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தாங்க முடியல. என்ன காயப்படுத்துறவங்க என் பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறாங்களா? என்னால சகிக்க ஒன்னு அவங்கள சர்ச்சை மாத்த சொல்லுங்க, இல்லைன்னா என்னை எடுத்துக்கொள்ளும். ஆமே. சாட்சி பெட்டிக்கு முன்னாடி எல்லாத்தையும் வை. என்னை தேற்றிடும். ஹல்லேலூயா. வச்சாச்சு. 6 சொல்லப்பட்டிருக்கிறது, 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல். ஆமென். அப்பொழுது, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த 11 நடுவில் தான் இருக்கணும். இது தேவனுடைய தீர்மானம். ஆமென். அவனை நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, முறுமுறுக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இதை செய்யறதே எதுக்கா? 5 சொல்லப்பட்டிருக்கிறது,
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை உங்களை விட்டு ஒழிய பண்ணுவேன் தானே சொல்லியிருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஏன் அப்படி சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், சபையை துன்புறுத்தின பவுலை பார்த்து கர்த்தர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று தான் கேட்டான். அதனால தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமான முறுமுறுப்புகள், நிந்தைகள், ஆமே, அதை நீங்க வச்சிட்டு இருக்காதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னு அவர்கிட்ட போயிடும். அதை எப்படி ஒளிய பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நீ எல்லா கோத்திரத்திலிருந்தும் கோலை வாங்கி அவனவன் கோத்திரத்தில் அந்தந்த கோத்திரத்தின் பெயரை எழுது. எழுதிட்டு சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வாய். திருப்பியும் அங்கே தான் போய் இருக்கணும் ஆண்டவரே, அங்கே தான் போய் இருக்கணும். திருப்பியும் அதே இடத்துல தான் போய் உட்காரணும் ஆண்டவரே, அதே இடத்துல தான் போய் உட்காரணும். திருப்பியான அதே வீட்டில் தான் இருக்கணும், அதே வீட்டில் தான் இருக்கணும். ஆமென். அதாவது சில நேரத்தில் நமக்கு தாங்க முடியாது, ஆண்டவரே இவ்வளோ துணிகரமாக காயப்படுத்துகிறவங்களும் உங்கள் கூட உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஆமென். நான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு உயர்த்தும் போது அவங்களும் உயர்த்துறாங்க. உண்மையிலே நீங்கள் யார் பக்கம்? ஆமென். அல்லேலூயா. எனக்கு சம்பளம் தராத மேனேஜரும் சர்ச்சில் தான் வந்து ஆராதிக்கிறாங்க. அவங்களும் பந்தி எனக்காக நொறுக்கப்பட்டீரேன்னு உருகிறாங்க. உண்மையிலே நீங்கள் யார் பக்கம்? 12 கோத்திரம் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வை. ஆமே. நம்ம நினைக்கிறது வேற, உடனே ஆண்டவர் வந்து அந்த கோலை முறித்து போடு. ஆமே. நீ அந்த கோலை எழுதி இந்த லேவி கோலை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இவை வச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல், என்னை தேற்றிடும் இயேசுவே. 6 வசனத்திலே கடைசி பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை, ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே. ஆமென். ஆரோனுடைய கோல், நிந்திக்கிறவர்களுடைய கோல்களுடனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் வந்து அடுத்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த நிலையில தான் வைப்பார். ஆமென். இன்னும் கர்த்தர் இது நடுவில் தான் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் எனக்கு அடுத்து வேற ஒண்ண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமே. 7 வசனத்தில் அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 8 வசனம், மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. முந்தின நாள் வச்சாச்சு, மறுநாள் அப்போ நைட்டு ஒரு வேலை நடக்குது. அந்த வேலையை நடத்துறது யாரு? கர்த்தர். மோசே கையில் எத்தனை கோல்கள் கொடுக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. மோசே தொட்டது எத்தனை கோலை? எத்தனை கோத்திரம்? ஸ்பீடா இருக்கணும். எத்தனை கோத்திரம் மோசே தொட்டது? எத்தனை கோத்திரத்தை? எத்தனை கோல்களை? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோல். மோசே கைப்பட்டது எத்தனை கோல்கள்? 12 கோல். ஆனா கர்த்தர் கைப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல்ல மட்டும். இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. மோசே கைப்பட்டது 12 கோல்லையும் மோசே கைப்பட்டுச்சு.
ஆனா கர்த்தருடைய கை, கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த கோல்கள் உடனே ஆரோனின் கோலும் அந்த கோல்களுடனே இருந்தது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து ஒரே ஒரு கோல் அதுல இருந்து, ஆமே, ஒரே ஒரு கோல. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தேடிடும் அடையா இயேசுவே. சாமுவேலுடைய பார்வை பட்டது ஈசாயின் வீட்டில் இருந்த ஏழு பேர் மேல. கர்த்தருடைய பார்வை பட்டது ஒதுக்கப்பட்ட தாவீதின் மேல. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல். ஆமென். அடுத்த நாள் வந்து பார், மறுநாள், மறுநாள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நாளைக்கு, 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 இந்த நம்பிக்கை தான் அவன் தொடர்ந்துட்டே இருக்கும். ஏன், அவனுடைய கடைசி கூட, அவன் விடுகிற லாஸ்ட் மூச்சுல கூட, அந்த கடைசியை ஒரு வாட்டி கண்ணை மூடுவான் தெரியுமா, அப்ப கூட அவனுடைய நம்பிக்கை இருக்கும், நாளைக்கு நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். அந்த நம்பிக்கையில தான் கண்ணை மூடுவான், அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாள் தூங்கவே போவான். இன்னைக்கு நார்மலா தான், இன்னைக்கு எல்லாரோட கூட, இன்னைக்கு எல்லாரோட கூட ஆரோனுடைய கோலும். ஆமே, ஆமே, எத்தனை நம்புறீங்க? ஒரு நாளை வச்சிருக்கிறான், ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கே தெரிந்தது. இந்த வசனத்தை வாசிங்க, சகரியா 14:6, 14:7, 14:6 என்று நினைக்கிறேன். சகரியா 14:6, 6:7, 5:7, 7. ஒரு நாள் உண்டு, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஒரு நாள் உண்டு. நம்ம சில பயங்கர டைலாக், ஒரு நாள் எனக்கு வரும் அப்படின்னு. ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு, ஹல்லேலூயா, ஒரு நாள் உண்டு. இதான் மறுநாள், எல்லாரும் சொல்லுங்க, மறுநாள், மறுநாள். இன்னைக்கு ஆரோனின் கோல் எப்படி இருக்கு? மற்ற கோல்களுடனே கூட. அப்போ நான் என்னை நீ விசேஷமாக தெரிந்தெடுத்து, எனக்கு தரிசனம் கொடுத்து, எனக்கு எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து, நார்மலாக தான் நான் வச்சுருக்கிறீங்க, கூட்டத்துக்குள்ளே தான் வச்சுருக்கிறீங்க. மறுநாள், மறுநாள், ஹல்லேலூயா. ஆதாம தூங்க வச்சுட்டு தான் சில காரியத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. மறுநாள் தெரியாது. மோசே எதிர்பார்க்கவே இல்லை, மோசே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரே இரவில் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகல், நம்ம பகல்ல நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம், நடக்காது. நைட்டு நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம், நடக்காது. ஆனாலும் நம்ம நினைக்காத நேரத்துல வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, எல்லாரும் சொல்லு, ஒரு நாள் உண்டு. ஆமே, ஹல்லேலூயா, ஒரு நாள் வரும், ஒரு நாள் உண்டு. ஆமே, ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, நான் அவரை தெரிந்தெடுக்கல, அவர் என்னை தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, இப்போ வச்சாச்சு. ஆரோனுடைய கோல் எப்படி இருந்துச்சுதான், துளிர்த்திருந்தது. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது என்ன செய்தது? கொடுத்தது. அது என்ன செய்தது? தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்பவுமே ஆசீர்வாதமாக தான் இருப்பான். ஆமே, கொடுத்தது. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, எடுத்ததில்லை, கொடுத்தது. நான் தெரிந்து கொண்டவன். நேற்று வரைக்கும் இந்த கோலுக்கு இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. ஆமாம், நேற்று வரைக்கும் ஆரோனின் கோலும் மற்ற கோத்திரங்களின் கோள்களுடனே கூட இருந்தது. நம்ம நமக்கு தேவன் திறக்கிற வாக்குத்தத்தெல்லாம் பார்த்தா
ஆமே. ஆனா எப்படி இருக்கிறோம்? ஆரோனின் கோலும் மற்ற கோல்களுடன் நடனே. ஆனா வார்த்தை என்ன? ஆமே. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் ஆண்டவரே, என் மனைவியே பக்கத்துல வரமாட்டேங்கிறான், என் புருஷனே பக்கத்துல வரமாட்டேங்கிறேன், பிள்ளைகளே வரமா, நீங்க என்னன்னா உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். ஆமே. ஒரு நாள் வரும், மறுநாள் மறுநாள் மறுநாள். மோசே சாட்சி கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல, 12 பேர்ல. ஆமே. 11 பேர் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ரெட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 12 பேர் கூட்டத்தை மக்கள் பார்க்கும்போது முதல்ல யார் கண்ணுக்கு தெரியுமா? ஏன் ஒரு வித்தியாசம் இருக்கு? 11 பேர் ரெட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, யார் கண்ணுக்கு தெரியுமா? ஒயிட் ஷர்ட். நேத்து வர ஆரோனின் கோல் தனியா தெரியாது. அது ஆரோனின் கோல் எதுன்னா அதுல போய் பார்க்கணும், அந்த பேர் எழுதியிருக்கோம்ல அதை வச்சுதான் தெரியும். இன்னைக்கு ஆரோனின் கோல் என்பது பேரை வச்சல்ல, கர்த்தர் கொடுத்த வாழ்வை வைத்து, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து. ஆமே. ஹல்லேலூயா. உள்ள வந்ததுமே எடுத்ததுமே மோசேக்கு எதுதான் தெரியுது? இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த. ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. ஒரே வீட்டில் தேவனை ஆராதிக்கிறவங்களும் இருப்பாங்க, தேவன் யாருன்னு கேட்பவங்களும் இருப்பாங்க, வித்தியாசமே தெரில, வித்தியாசமே தெரில. ஆனால் ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் 9வது வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் காண வெளியே கொண்டு வரான். எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டாங்க. எப்படி வாங்கியிருப்பாங்க? 11 கோலும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு கோல் மட்டும் வித்தியாசமா இருக்கு, எப்படி வாங்கியிருப்பாங்க? அந்த கோல் என் கோலா? இல்ல இல்ல, உன் கோல் இதான். இதை வாங்கும்போது கண் எங்க இருக்கும்? சிலர் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பக்கத்து பிளேட்டில் இருக்கிற சிக்கன் தான் கண்ணில். எங்கள் அப்பா 2 தோசை மட்டும் வாங்கி தராரு அந்த பிளேட்டில். அவங்கவுங்க கோலை வாங்கும்போது கண் எங்க இருக்கும்? ஆர் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நேத்து வர பார்க்க பிடிக்காத கோல், நேத்து வர சாதாரண கோல், இன்னைக்கு ஹல்லேலூயா ஆமென் பகைஞர் கண்டு ஆச்சரியப்படும்படிக்கு, வெட்கப்படும்படி. நேத்து வர என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? எங்க கூட ஆரோனுடைய கோலை கொண்டு வைக்கிறது, எங்க கூட இந்த கோலை வைக்கிறது. ஹல்லேலூயா. இது அவர்களுக்கு குறைச்சலா இருந்திருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றார், எல்லாருடைய கோல்களையும் அவங்கவுங்க கோத்திரத்துக்கு கொடுத்துக்கோங்க. 10வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும்படி அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இனி அடுத்த வார்த்தை தான், இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் யாரு ஜனங்கள். அப்போ யாரை நிந்திச்சாங்களோ, யாரை ஒடுக்க நினைச்சாங்களோ, அவனால இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் தாவீது கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இந்த ஆரோனின் கோல் இவன் எப்படி வாழலாம்? ஏ, அவன் வாழ்ந்ததுனால தான் நீங்கள் சாகாம இருக்கிறீங்க. இதை கர்த்தர் காண பண்ணுகிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஒதுக்குறவங்களுக்கும் வாழ்க்கை அவனால தான். யோசேப்பை அழிச்சிடணும்னு நினைச்சாங்க, யோசேப்பு இந்த நிலையை அடையவே கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆனால் அந்த நிலையை அடைஞ்சதுனால தான் அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த நாள் வரும், மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியா, அறிந்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை சொல்லும்போது சகோதரர்களுக்கு கேட்க பிடிக்கல, ஆனால் அதே சகோதரர்கள் தகப்பன்ட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் அதிபதியாக இருக்கிறான். அவன் எப்படி சொல்லியிருப்பாங்க அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா, அவன் அதிபதியாக இருக்கான். அப்படி இல்லை, அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் வா, அவன் கிங்குக்கு அடுத்து இருக்கிறான் வா. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனை தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு எதிர்பார்த்தார். ஆனால் எக்ஸ்பிரஷன் மாறிட்டு அவனை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியாலேயே இருக்க முடியும். இப்போ ஓடி வராங்க, அப்பா அங்கே பாருங்கப்பா வண்டி வந்துருக்குப்பா, அது நம்ம தம்பி அனுப்பின காருப்பா. இந்த பாதி உறக்கத்தில் எழுப்பி, யோசேப்பு கார் உண்டா அப்படி கேட்காதீங்க. அப்படின்னு சிலர் திடீர்னு ஒரு ஒரு விழிப்பு வரும் சிலருக்கு. அப்படிப்பட்ட கிருபை விட்டவங்களும் உண்டு. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எல்லாரும் அவர்கள் கண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது கருத்தை அப்படியே உயர்த்து, இடது கருத்தை இருதயத்தில் உயர்த்து. நீ என்னை தெரிந்து எடுத்ததை நான் நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்க. இதை மட்டும் நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, நான் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை நம்புறேன் நம்புறேன். அப்படியே 2 நிமிஷம் முழங்கால் பட முடியுமா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். முடிஞ்சவங்க மற்றவங்க சேரில் உட்காரவங்க அப்படி உட்காந்துக்கோங்க. ஏண்டவர்கள், நான் நம்புகிறேன், இதை நம்புகிறேன். ஏன்னா இல்லைன்னா நான் இவ்வளோ நாள் தேவ சமூகத்தில் நிற்க வாய்ப்பே கிடையாது, நிற்கவே முடியாது. நான் யார் என்பது உமக்கு தெரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கு தேவன் பயன்படுத்து, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு? உதவாத உதவாத என்னில் நீ அப்பா, நீங்க இல்லாம என் பொழுது அவே ஜீசஸ். நீங்க நீங்க இல்ல தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சுக்கோங்கப்பா, தேவகுமாரா நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா நான் வாழ்ந்துருவேன். என்ன மறந்தா எங்க போவப்பா? நீங்க க்ளோரி லமா சேகரம தடரபாபா. அப்பா தேவகுமாரா, தேவகுமாரா, தேவ. அப்படியே கண்களை மூடி முடிந்த அப்படியே கைகளை உயர்த்து. ஆண்டவர் எல்லாரும் கண்களை, நீங்க என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீங்க என்பதை நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். என் கோலை துளிர பண்ண போறீங்க. ஆமா, யாரும் அறியாத ஒரு இரவுல எனக்காக நீங்க சிலவற்றை செய்ய போறீங்க. மறுநாளில அதை எல்லா கண்களும் காண போறா. மறுநாளில நான் இதை நம்புறேன். நீரனை தேடி வந்து நீரனை தெரிந்தெடுத்தீர், நீரனை தெரிந்தெடுத்தீர், நீரனை தெரிந்தெடுத்தீர், நீரனை தெரிந்தெடுத்தீர். நீர் எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே நம்புறவங்க வலதுகரத்தை உயர்த்து.
உங்க இடது கரத்து இருதயத்துல வச்சு ஆண்டவர்ட்ட பேசுங்க. என்னை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த ஊர்ல இருந்து என்ன தெரிந்தெடுத்தீங்க, இந்த சமுதாயத்திலிருந்து என்ன தெரிந்தெடுத்தீங்க, இந்த குடும்பத்திலிருந்து என்ன தெரிந்தெடுத்தீங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே, எவ்வளவு அன்பு ஆண்டவரே, எவ்வளவு பாசம்பா, என்ன தெரிந்தெடுத்தீங்க. தகுதி இல்லை என் இயேசுவே, நீரந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதி இல்லை ஐயா, எந்தன் பாவதோஷங்கள் கொடியதை என்ன கருணை காட்டாண்டவர், ஏன் என்னை தெரிந்து கொண்டே புரியவில்லை, ஏன் என்னை ஓ தெரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டே எனக்கு புரி தெரியல ஆண்டவர், ஏன் என்னை உயர்த்தினே, ஆமே நாடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆமென் அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணை நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளை நீர் ஈந்தும் தயவு, நான் கண்ட இயேசப்பா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆரோனின் கோல் ஒரு நாளில அத்தனை கண்கள் காண அது வித்தியாசப்படுத்தப்பட்டது போல எனக்கும் நீர் அனுகூலமான அடையாளத்தை செய்ய போகிறே, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக நீர் என் வாழ்க்கையில் துளிர்விட பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மறுநாளிலே ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு துவங்கி நம்பிக்கையோடு முடியுங்கள். ஒரு நாள் உண்டு. அவன் முந்தின இரவு யோசேப்பு நினைச்சிருப்பானா நாளைக்கு என் சரித்திரம் மாறப்போகிறது என்று? இல்லை. ஆனால் யோசேப்பு மேல தரிசனம் இருந்தது அல்லவா, அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா. யோசேப்பு மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டா. உன்னை எதற்காய் தேவன் தெரிந்தெடுத்தார் அதை நிறைவேற்றுவா. வெண்கல வில்கள் உன் கரங்களால் வளையும்படிக்கு உன்னை பழக்குவிக்கிறவர் உன்னுடைய உயர் தலத்திலே உன்னை நிறுத்துவார். எல்லாரும் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் 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 அல்லேலூயா அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய கோலை மட்டும்தான் அவர் தொடுவார். ஆமே. அவங்க கூடவே பேசிட்டு இருக்கிறார், பழகிறார். ஆமே. நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள், தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஒரு நாள் வரும், எல்லாரும் பார்ப்பாங்க. சரி, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று மற்றவர்கள் பார்த்து ஏங்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்வை துளிர்விட செய்வாராக. விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் தெரிந்தெடுத்தீரே, நம்பி காத்திருக்க
உம்மால் எங்கள் வாழ்வு துளிர்விடப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இந்த வார்த்தை ஒவ்வொருவர் மேலும் விசுவாசத்தினால விதைக்கிறேன், அப்படியே பலனை காணப்படும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.